ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் அனைவரும் இந்த உலகில் அனைவரிலும் உயர்ந்த அதிர்ஷ்டசாலிகளாவோம். ஏனென்றால் சுயம் பகவான் நமக்கு படிப்பிக்க வருகின்றார். அனுதினமும் ஞான ரத்தினங்களால் நம்மை அலங்கரிக்கின்றார். ஞான ரத்தினங்களால் நமது புத்தியின் பையை நிறைக்கின்றார். நினைவில் வைப்போம், எந்த ஆத்மாக்கள் இப்போது ஞான ரத்தினங்களால் புத்தியினை நிறைத்து கொள்கிறார்களோ அந்த ரத்தினங்கள் சத்தியுகத்தில் ஸ்தூலமான ரத்தினங்களாக மாறிவிடும். இங்கே கிடைத்திருக்கக்கூடிய ஞானத்தின் பொக்கிஷம் அங்கே ஸ்தூலமான செல்வங்களின் பொக்கிஷமாக மாறிவிடும். யார் மிகுந்த செல்வந்தராக ஆக விரும்புகிறார்களோ அவர்கள் இங்கே ஞான செல்வத்தினை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். ஞானத்தின் செல்வத்தினை தானமும் செய்ய வேண்டும். இது மிக பெரிய விஷயமாகும். ஏனென்றால் இந்த ஞானத்தின் வெளிச்சமானது ஒருவரை இருளிலிருந்து விலக்கி வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. யுகங்களாக நாம் இறைவனிடம் கூறி வந்தோம், ஏ பிரபு, எங்களை இருளிலிருந்து நீக்கி வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல்வாய். இப்போதோ அவர் நம்மை இருளிலிருந்து நீக்கி வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல்கின்றார் என்றால் நாம் அவருடன் செல்ல வேண்டுமா இல்லையா? அல்லது நாம் வெறும் மகிமை பாடிக்கொண்டே இருந்து விடலாமா? இவ்வாறே இருந்து விடுவோமானால் பிரபு அவர்கள் உலகையே வெளிச்சமாக்கிவிட்டு திரும்பிச் சென்றும் விடுவார். எனவே சுயம் பகவான் ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். அவற்றினால் சுயத்தினை நிரப்பிக்கொண்டே செல்வோம். யார் அனுதினமும் முரளியை கேட்டு அதன் மீது மனன சிந்தனை செய்வார்களோ அவர்களாலேயே ஞான ரத்தினங்களால் சுயத்தினை நிரப்பிக்கொள்ள முடியும். பாபா அனுதினமும் முரளிகளில் மிக உயர்ந்த விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். நமக்கு நல்ல நினைவுகளை ஏற்படுத்துகின்றார். நம்மை விழிப்படைய செய்கின்றார். நம்மிடம் சுயம் பகவான் பேசிக் கொண்டிருக்கின்றார். நமது கண்களை திறக்கின்றார். நமது துக்கங்களை போக்குகின்றார். நமக்கு சுகத்தினை வழங்குகின்றார். எனவே நேரத்தை ஒதுக்கி அனுதினமும் முரளி கேட்பதற்காக அவசியம் செல்ல வேண்டும். வீட்டில் முரளி படித்துக் கொள்வது தனிப்பட்ட விஷயமாகும். ஆனால் அனுதினமும் சென்டருக்கு சென்று நாம் முரளி கேட்பது மிக அவசியமானதாகும். நல்ல ஒரு மனோநிலையில் அமர்ந்து நல்ல அதிர்வலைகளுக்கிடையே நல்ல மனப்பயிற்சிகளை செய்தபடி நாம் முரளி கேட்போமானால் அது சுலபமாகவே நமக்கு தாரணையாகிவிடும். இந்த ஞான ரத்தினங்கள் நமது சித்தத்தினை பிரகாசிக்க செய்கின்றன. நமக்குள் இருக்கக்கூடிய அறியாமை அழிந்து கொண்டே செல்கின்றது. விகாரங்களின் கருப்பான நிழலிலிருந்து நாம் விடுபட்டு கொண்டே செல்கின்றோம். இதன் முக்கியத்துவத்தினை அறிந்து இதன் மீது முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். பகவானே படிப்பிக்க வந்திருக்கும் போது படிக்கச் செல்வதற்கே நேரமில்லாமல் நாம் இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய அவமரியாதை ஆகிவிடும். அவ்வாறு செய்வதனால் அந்த மனிதருக்கு ஈஸ்வரிய பலம் கிடைப்பதில்லை. ஈஸ்வரிய அனுகிரகத்திற்கு அவர் பாத்திரமாக ஆவதில்லை. ஏனென்றால் பாபாவே கூறியிருக்கின்றார், பாபா மீது உங்களுக்கு அன்பு இருக்கிறதென்றால் அவரது முரளியின் மீதும் உங்களுக்கு அன்பு இருக்கும். அவரது யக்ஞத்தின் மீதும் அவரது காரியத்தின் மீதும் உங்களுக்கு அன்பு இருக்கும். மேலும் அவரது இந்த அழகான குடும்பத்தின் மீதும் உங்களுக்கு அன்பு இருக்கும். நீங்கள் பாபா என்னுடையவர் என்று கூறுகிறீர்கள், ஆனால் முரளியின் மீது அன்பு இல்லை என்றால் அப்படிப்பட்ட அன்பினை தந்தை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே இன்றிலிருந்து ஞான சிந்தனையின் மூலமாக ஞான ரத்தினங்களால் சுயத்தினை அலங்கரித்துக் கொள்வதற்கான திட்டமிடுவோம். அதற்காக முரளியில் வரக்கூடிய அழகான விஷயங்களை அனுதினமும் எழுதுவோம் மற்றும் அவற்றை பற்றி சிந்தனையும் செய்வோம். யாருமே என்னால் ஞானத்தை மனனம் செய்ய முடியவில்லை என்று கூற முடியாது. ஏனென்றால் மனனம் செய்வது மனதின் இயல்பாகும். நீங்கள் சிந்தனை செய்ய துவங்கி விடுவீர்களானால் பலவிதமான அழகான எண்ணங்கள் தானாக ஊற்றெடுக்கும்.
அந்த ஞானத்தின் சிந்தனையினால் வெளிப்படக்கூடிய ஞானத்தின் சாரமானது தயிரை கடைந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெயை போன்று அமிர்தத்தினை போன்று புத்தியில் பதிவாகிவிடும். அது புத்தியினை தெய்வீகமாக்கிவிடும். புத்தியினை நல்ல வளர்ச்சியடைய செய்துவிடும். இவ்வாறு ஞானத்தை புத்தியின் களஞ்சியத்தில் நிறைத்து நிறைத்து நாம் மிகுந்த செல்வந்தராக ஆகிவிடுவோம் என்று முழு நாளும் நினைவு செய்வோம். பாபா முன்னிலையில் நின்றபடி நமக்கு ஏதோ கூறுகின்றார். அவர் என்ன கூறுகிறார் என்பதை நாமே சிந்தித்து பார்ப்போம். அவர் கூறுவதை கேட்போம். மேலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை பாபாவை அழைப்போம். பின்பு அவரது வரதான கரத்தினை தலைமீது அனுபவம் செய்வோம். தந்தையினுடைய கரத்தின் குடைநிழல் என் தலைமீது இருக்கின்றது என்று அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.